நந்தனம் 11 மாடி கட்டட இதுதானம் புள்ள எல்லாரும் சாக்கிரதையா இங்கே இருங்க நான் போய் பெரிய சாமி பிள்ளைய பார்த்து வரேன் ஆமா அண்ணே எல்லாருமா சேர்ந்து போனா பாரம் தாங்காம கட்டட கொடை சாஞ்சாலும் சாஞ்சிரும் உச்சியில இருந்தா நம்ம கரிமங்கல கிராமம் தெரியுமா அண்ணே அடிச்சு சும்மாரு ஆச்சு இந்த பட்டணத்துல எது விவசாயம் அதிகம் எனக்கு என்ன தெரியும் பிள்ளை முன்ன பின்ன செத்தாதானே சுடுகாடு தெரியும் நான் சாகாமலேயே சுடுகாட்டை பாத்துருக்கேனே எம்மாம்பரை கட்டடம் கட்டிருக்காரு பாரு அண்ணே எவ்வளவு துட்டு வச்சிருப்பாரு அவரு துட்டு எங்க வச்சிருப்பாரு எல்லாத்தையும் தான் கட்டடத்துல போட்டாரு இது பூரா ஒருத்தர் வீடு இல்ல பல சொந்தக்காரங்க இருப்பாங்க அது எப்படி ஒவ்வொரு மாடி ஒவ்வொருத்தருக்கு சொந்தமா இருக்கும் அடேடேடே அவன் கட்டடத்தை அங்கங்க கட்டி இங்க குண்டு நெட்டுக்க அடுக்கி வச்சுட்டாங்க நம்ம பெரியசாமி பிள்ள 9வது மாடி 9வது மாடியா 1 2 3 4 5 6 7 8 9 நீங்க என்ன மந்திரவாதியா இல்ல மலக்கல்லனா தொட்டவுள்ள புட்டு தவக்கு தரந்துட்டு கூட்டு இருந்தா போதும் கூட்டி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல மெட்ராஸ்ல எல்லாமே ஒரு பாவனை தான் சுத்தமான மெட்ராஸ் தமிழ்ல சொன்னா பாவலா பண்றது கவரு சவத்துல ஆணி கிணி எல்லாம் அடிக்க கூட அடிச்சாக்க உத்தரம் தலையில அடிஞ்சு விழுந்துரும் பரவாயில்லையா என்னங்க உப்பு புளி வாங்க பக்கத்துல ஏதாச்சும் கடை இருக்குங்களா இருக்க தண்டவாளத்தை தாண்டி ஒரு பர்லாங் போகணும் ஆனா தண்டவாளத்தை தாண்டும் போது ரெண்டு பக்கமும் பார்த்து தாண்டணும் இல்ல ட்ரெயின்ல ஆபீஸ் வரவங்களுக்கு 2 மணி நேரம் லேட் ஆயிடும் பாவம் பரவாயில்லையா என்ன சார் வண்டியா ஆமா வண்டி எந்த பக்கம் பலவன் தாங்கல் நல்ல கிராகிதான் சார் எதுக்கு வண்டி காட்டிய ஒன்னு யாரியா கூப்பிட்டா வெறுக்கலே வெறுக்கலே ஐயா யோ வண்டி கைதட்டி கூப்பிட்டல யோ நான் வேர்க்கல்ல வண்டியில கை தட்டி கூப்பிட்டேன் பழவன் தாங்கல் நீ அங்கதான் இருக்குது உனக்கு தெரியுமா தெரியும் தெரியும் ஏற வண்டியில துட்டு கேட்டிய உங்க மாமியாரட்ட வண்டியை நினைச்சுக்கணும் ஓ நெஞ்சில இருக்கிற மஞ்சா கோல் படுத்து வந்து ஜாகிரத அப்படின்னா மீட்டர் போட்டாச்சு மரியாதையா மினிமம் தொட்டு ஒண்ணு எழுது எடுத்து வைக்க கட்டி விடியா சரவண கட்ட முருகண்ணு சரவண ஆச்சு பாருங்க சார் மீட்டர் போட சொன்னாரு போட்டேன் மினிமம் தொட்டு கொடுக்க மாட்டேன்றாரு ஏப்பா கை தட்டி கூப்பியா கையை தட்டினேன் அப்ப வண்டியில ஏறு இல்லன்னா ஒண்ணு எழுத குடுத்துட்டு போ இல்ல ஏன் அநியாயம் ஆகுது பட்டணத்துல கைய திட்டினா ஒண்ணு எழுதா கரிமங்கல தானா ஏமாத்தான் நினைச்சீங்களா கரிமங்கலத்துக்காரனா கொக்கா சும்மா குடுத்துருவேனா யோ இந்த ஒண்ணு எழுவதுக்கு எம்மா தூரம் போக முடியுமோ அம்மா தூரம் வண்டிய ஓட்டியா பீச்சகை பக்கம் திருப்பு பீச்சகை பக்கம் பிளாட்ஃபார்ம் தானே இருக்குது அது மேல ஓட்டு துட்டு வாங்கல இப்ப சோத்தகை பக்கம் திருப்பியா இப்ப தானே அங்க இருந்து வர்றோம் என் குட்டியா நான் எங்க வேணா போவேன் இப்ப சோத்துக்கை பக்கம் திருப்பு நான் சொல்ற வரைக்கும் திருப்பிக்கிட்டே இரு திருப்பு 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 இப்ப எங்கயா போனோம் நேர புறப்படுறதுக்கே போய்யா வேர்க்கல வண்டியாவது நிறுத்து கடல்ல துண்ணணும் இதையா 1.70 எடுத்துக்கிட்டு பாக்கி துட்டு குடியா மீட்டரை பாத்தியா இதுவா நல்லா இருக்கு 2.60 ஆயிருக்குது பாக்கி 60 பைசா நீ கொடு இங்க வச்சு 1.70 தானே பேசினேன் இப்ப 2.60 கேட்டா என்ன அர்த்தம் அங்கங்க அலக்கை செய்யல 2.60 ஆயி போச்சு பாக்கி துட்டு கொடு அப்ப வண்டிய பின்னாடியே ஓட்டு 1.70 வரும் பாயா இப்படி சொன்னா நீ கேட்க மாட்டேன் கடையில முதல்ல போனி ஆன உடனே நான் வாழ் வெறுக்கி எல்லாம் விடுவேன் வெறி வச்சிருக்கேன் தங்கச்சி தங்கச்சி நம்ம கடையில முதல் போனி என்ன ஆகும் நினைக்கிறேன் கருப்பட்டி வியாபாரம் ஆனா நல்லதுன்னு ஆக்கி சொன்னாங்க காலங்காத்தால பல் புடி தாண்டா கேப்பான் சௌக்கார வியாபாரம் ஆனா நல்லதா கெட்டதா நல்லதா கெட்டதா பீடி இருக்கா என்னது நம்ம கடையில முதல் போனி பீடி தானே இந்த பட்டணத்துல யார் வாய திறந்தாலும் புகை தான் வருது ரயில் வண்டி மாதிரி ஆச்சி ஆச்சி முதல் போனி ஆச்சா யார் வந்தாங்க நீ என்ன பார்த்தா தெரிய தெரியல முதல் வியாபாரத்துக்கு யார் வரானு கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா சரி ஆச்சு
ஆச்சி ஆச்சி என்ன பானகம் கரைச்சி வச்சுட்டியா? முத வியாபாரம் நம்ம கடையில ஆக போகுது. கோழி பையோட ஒரு ஆள் நம்ம கரைப்பக்கம் வந்து நின்னுகிட்டு கரைப்பேரையே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவ்வளவுதானே பார்த்தேன். போடா போய் வியாபாரம் பண்றான்னு பாத்துட்டு சொல்லு. ஆச்சி ஆச்சி அவன் பையில கைய விட்டுட்டான். கோழி பையில செத்த பைய சுட்டு எடுக்க போறான். அடப்பா சுட்டு எடுக்கல வீடியோ எல்லாம் எடுக்கிறான். பத்த வச்சுட்டான் இழுக்கிறான் இழுக்கிறான் போயிட்டான். ஆச்சி ஆச்சி கோழியோட வந்த பையன் கோழி பண்ண வரல. ஆச்சி ஆச்சி நம்ம கடப்பக்கமா ஒரு அம்மா வந்துட்டு இருக்காங்க. அம்மா நீ இங்கே நான் பாத்துக்கிட்டு வரேன். பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. ஆச்சி ஆச்சி அந்த அம்மா நெத்தியில கைய வச்சுக்கிட்டு கடையே கூர்மையா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ வாங்குறதா தீர்மானம் பண்ணி இடுப்புல கைய வச்சுட்டாங்க. என்னத்த வாங்க போறாங்க? மஞ்சள் வாங்கினா நல்லா இருக்கும். 10 பைசா எள்ளு கொடுப்பா. நல்லா கொள்ளாடிக்கிறீங்க. நாலு டிக்கெட் கொடுங்க. சுட்டு எடுத்து போய் நான் போய் டிக்கெட் கொண்டு வரேன்.
பின்னாடியே வரக்கூடாது. என்ன பட்டது புச்சா உன் புத்திசாலித்தனத்துக்கு கூலி 4 ரூபாய், உன் நாணயத்துக்கு கூலி 50 பைசா. உன் புத்திசாலித்தனம் எனக்கு வேணாம், நாணயமா இருப்பியா? நாணயமா இருந்தா 50 பைசா தானே கிடைக்கும். 400 ரூபாய் தரேன்டா. என்னது 400 ரூபாயா? 400 ரூபாய்க்கு ஒரு உத்தியோகம் போட்டு தரேன் வண்டியில. என்ன சார் சொல்றீங்க? அட ஏறுற வண்டியில. என்ன உத்தியோகம் சொல்லீங்களே, அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமாங்க. ஸ்மக்லிங். அப்படின்னா பையனை வீட்டுல டிராப் பண்ணிட்டுப்பா. என்ன பாக்கிறதுக்கு 4 பேர் கார்ல வருவாங்க, நடந்து போவாங்க, சோம்பேறித்தனமா திண்ணையில தூங்கிட்டு இருந்தா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன முறைக்கிற 400 தங்கம். சின்ன பத்தி யாரும் கவலைப்படாதீங்க, சீமைக்கு அனுப்பலாம், குணப்படுத்தலாம், செலவுக்கு பணம் எதுவும் யோசனை பண்ற 400. ஏ தங்கம், பரிசம் போட்ட பொண்ணு நீ இதுக்காக வேலைக்கு போகணும்? நான் இல்ல. 400 இம்மாத்துண்டு வீடு, இதுல கால வீசி நடக்க முடியறது இல்ல. என்ன பாக்குறதுக்கு பெரிய மனுஷங்க எல்லாம் பெரிய படகு கார்ல வருவாங்க, சமயத்துல கார் வீட்டு உள்ளேயே வரும். இம்மாத்துண்டு வீடு இருந்தா அப்படியே நான் சின்னதா ஒரு பங்களா வாங்கலாம்னு இருக்கிறேன் மயிலாப்பூர்ல. ஆல் சேஞ்ச், கம்ப்ளீட் சேஞ்ச். ஆச்சி, வீட்டுல சட்டையை வாங்கி வைக்கிறது கூட ஆள் இல்ல. இந்த ஆச்சி கூப்பிட்டு வரலுக்கு வரதில்ல. இதுக்குத்தான் நமக்குன்னு ஒரு ஆச்சி வச்சுக்கணும். என்ன புள்ள, என்ன ஆச்சு உனக்கு? தீரமை, இந்த தண்டபாணியினுடைய தீரமை. அண்ணே, நாம கடற்கரையில பார்த்துமே ஒரு பெரிய சுத்திர விளக்கு, அந்த வெளிச்சத்தை கையால மறைச்சிட முடியுமா? அதே மாதிரிதான் இந்த தண்டபாணியினுடைய திறமை. அதெல்லாம் நீங்க மூடி வைக்கணும்னு பாத்தீங்க, பிச்சுக்கிட்டு வெள்ள வந்துருச்சு. 400 ரூபாயா? எதுக்குள்ள பணம்? திறமை, என் திறமை. அது சொல்லுக்குள்ள பணம் எது? டைம் நோ வேஸ்ட். அண்ணே, சும்மா தானே இருக்கிறேன், காலையில 6 மணிக்கு என்ன எழுப்பு. இன்னிலேது இது யாரே, யாரும் நுழையக்கூடாது. நான் யாரு? 400. உங்க எல்லாருக்கும் இன்னொன்னு சொல்லுறேன், கவனமா கேட்டுங்க. குட் நைட். என்னப்பா தண்டபானே, நான் சொன்ன ஆளுகிட்ட பெட்டியை கொடுத்துட்டேங்க. குட். அப்புறமா என்ன பண்ண? வந்துட்டேங்க. பொய் சொல்லாது. இல்லைங்க, வந்துட்டேங்க. சும்மாவா வந்த? சுமந்துகிட்டு வரல? நீ போன இடத்துல ஒரு பேனா இருந்துச்சா? அங்க கடந்துங்க, யாரும் பாக்கல. அடிச்சுட்டு வந்துட்டேன். கில்லாடி சார் நீங்க,
மத்தவங்ககிட்ட நம்ம தொழில பத்தி சொல்லிட்டே இருக்க உத்தியோகம் என்ன சொல்ல வராங்களா என்னண்டா சொல்ற எனக்கு தான் தெரியுமே பங்க்லிங் பங்க்லிங் சரி சரி அப்படியே சொல்லு ரெண்டும் ஒண்ணுதான் போகும் இந்த தட்டு என்ன விலைங்க 65 ரூபாய் ஆறு தட்டு 390 ரூபாய் சரி வெச்சீங்க நான் வரேன் சார் இல்லங்க பணத்தை எடுத்துட்டு வரேங்க சார் வேற தட்டு இருக்கு சார் குறைச்ச விலையில 40 ரூபாய் தான் ஆறு தட்டு 240 ரூபாய் முதல்ல 120 ரூபாய் கட்டுங்க தட்டு எடுத்துங்க பாக்கி மாசம் மாசம் கட்டுங்க அப்படிங்களா இப்ப எங்கிட்ட 60 ரூபாய் தான் இருக்கு அத இப்ப கட்டுங்க அடுத்த வாரம் 60 ரூபாய் கட்டுவேன் ஆனா நீங்க ஆறு தட்டையும் கொடுத்துடணும் கண்டிப்பா உங்க பேரு தண்டபாணி வயசு 24 தொழில் பங்க்லிங்